வன்முக்தி பிரதம் தேவம் பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேதி தத்வதஹ. மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேதி தத்வதஹ. வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஆழமான சாத்திரங்கள், இன்றைய சூத்திரங்கள் ஆழமான வாழ்க்கையின் மிக உயர்ந்த சத்தியங்களை சொல்லக்கூடிய சூத்திரங்கள். இந்த சூத்திரங்கள் நமக்குள் தெளிவாக மலருமானால் அவை நேரடியாக நம்முடைய வாழ்க்கையை
உச்சகட்ட நிகழ்விற்குள் கொண்டு செல்லும். நம்முடைய வாழ்வினுடைய உச்சகட்ட நிகழ்வு அப்படின்னா ஞானமடைதல், பூரணத்துவத்தை அடைதல், ஜீவன் முக்த தன்மையை அடைதல். வாழ்க்கையினுடைய இந்த உச்சகட்ட நிகழ்விற்குள் நம்மை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சூத்திரங்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன்தான் ஜீவன் முக்த நிலைக்கான சாதனை செய்ய முயலுகின்றான், அவ்விதம் முயலுகின்ற மனிதர்களிலும் பெருவாய்ப்பு உள்ளோர்களுக்கும் அதிலும் யாரோ ஒருவன்தான் அந்த ஜீவன் முக்த தன்மையை முழுமையாக அடைகின்றான். அருமையான சூத்திரம். பெருமான் சொல்றாரு, ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன்தான் ஜீவன் முக்தியை அடைவதற்கான சாதனை செய்ய முயல்கின்றான், அவ்விதம் முயல்கின்ற பெருவாய்ப்பு உள்ளோர்களுள்ளும் யாரோ ஒருவன்தான் ஜீவன் முக்த தன்மையை அடைகின்றான். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. மீண்டும் 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 மனிதகுலம் இந்த சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும் என்று தெரிந்தும் செய்து கொள்ளாமல் இருக்கின்ற காரணம் என்ன? கிருஷ்ணனுடைய காலத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது ஒரு விஷயம், இப்போ நம்முடைய காலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ஒரு விஷயம், ஆனால் ரெண்டு காலத்திலையும் ஒரு பிரச்சனை மாறாமல் இருக்கிறது அப்படின்னா அது மிகவும் மோசமான விஷயம். ஏதாவது சில பிரச்சனைகள் அந்த காலத்தில் இருந்திருந்து, ஏதாவது சில பிரச்சனைகள் இந்த காலத்தில் இருந்திருந்தால் தவறில்லை. ஆனால் ரெண்டு காலத்திலையுமே ஒரு பிரச்சனை மாறாமல் இருக்கிறதுன்னா அப்போது மனிதகுலத்தின் அடிப்படையிலேயே ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவர்களில் சிலருக்குத்தான் இதை கேட்க வேண்டும் என்று கூட தோன்றுகிறது. கேட்கின்ற மக்களிலும் சிலருக்குத்தான் இதை வாழ்க்கையின் சத்தியமாக மாற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. மாற்ற முயற்சிக்கின்ற மக்களிலும் சிலருக்குத்தான் ஜீவன் முக்த அனுபவம் மலர்கின்றது. இது நாம் ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது. ஏன் மனிதர்களுக்கு இந்த உற்சாகமும் உத்வேகமும் ஜீவன் முக்த தன்மையை நோக்கி செல்ல வேண்டிய தேவையும் இல்லாமல் போகின்றது? ரொம்ப அழகா நம்முடைய ஞான நூல்கள் விளக்குகின்றது. எவ்வளவு காலம் வரை அவன் தன்னை வெறும் உடல்னு நினைக்கிறானோ அப்போ உடல் சார்ந்த இன்பங்களில் மட்டும்தான் அவனுடைய நேரமும் எண்ணமும் சக்தியும்
காலமும் செலவிடப்படும். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு அவன் தான் உடல் அல்ல மனம் என்று உணர துவங்குகிறானோ, அப்போ மனம் சார்ந்த இன்பங்கள் சுகங்கள் அதுக்குத்தான் அவனுடைய காலமும் நேரமும் செலவிடப்படும். முதல்ல உடல் தான் உடல்னு நினைக்கிறப்போ உடம்புக்கு தேவையான உணவு உறைவிடம் உடை இதை சேர்க்கறது, இதிலேயே பலவேறு விதங்களில் சேர்ப்பது, அதில் தான் அவனுடைய எண்ணமும் கவனமும் போகும். பல்வேறு விதமாக உண்பதும் பல்வேறு விதமாக உடுத்துவதும் இந்த உடல் சார்ந்த சுகங்கள். எப்போ மனிதனுக்கு தான் ஒரு மனம்னு தோணுதோ அப்போ மனம் சார்ந்த சுகங்கள் அப்படின்னா பேர் புகழ், சில பேர் தன்னை புகழ்ந்து பேசும்போது வருகின்ற ஒரு கிக், ஒரு போதை. நல்லா தெரிஞ்சுங்க, புகழ் ஒரு பெரிய போதை. தன்னை வெறும் உடலாக நினைக்கின்ற மனிதனுக்கும் தன்னை ஆன்மாவாக நினைக்கின்ற மனிதனுக்கும் அது இருக்காது. ஆனால் தன்னை மனம்னு நினைக்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த போதை இருக்கும். யாராவது ரெண்டு பேர் புகழ்ந்து பேசுனா அப்படியே ஓ அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு எலேட்டடான ஃபீலிங் இருக்கும். இந்த போதை மனம்னு நினைக்கும் பொழுது அப்போ மனம் சார்ந்த சுகங்களை நோக்கித்தான் மக்கள் ஓடுவார்கள். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருடைய தான தர்மங்கள் கூட மனம் சார்ந்த சுகத்திற்காக செய்யப்படுபவை. அப்படின்னா அது தான தர்மம் கிடையாது, நிஜமான தான தர்மம் கிடையாது. மனம் சார்ந்த சுகத்திற்காக செலுத்தப்படும் வரி அவ்வளவுதான், மனம் சார்ந்த சுகத்தை அடைவதற்காக செலுத்தப்படும் கட்டணம் அவ்வளவுதான். சில நேரத்தில் இந்த மனம் சார்ந்த சுகம் அப்படிங்கிற அளவுக்கு மனிதன் மேல் வந்தால் உடல் சார்ந்த சுகங்களை தியாகம் செய்யவும் தயாராவான். அதையும் தாண்டி தான் ஆன்மா என்கின்ற உணர்வை சார்ந்து அவன் வாழும் பொழுது உடல் சார்ந்த சுகங்களையும் தாண்டி மனம் சார்ந்த சுகங்களையும் தாண்டி தான் ஆன்மா என்கின்ற உணர்வை சார்ந்ததனால் ஆன்ம சுகங்களை நோக்கி இயங்க துவங்குவான். இந்த ஆன்ம சுகங்களை நோக்கி இயங்குகின்ற அளவிற்கு பக்குவமடைந்த உயர்நிலையடைந்த மனிதர்களுக்குத்தான் இந்த ஆன்ம தேடுதலே உருவாகும். இல்லைன்னா பக்கத்திலேயே உட்கார்ந்து பகவத்கீதையை கிருஷ்ணனே நேரில் சொன்னாலும் அப்புறம் போய்க்கலாம் விடப்பா, இன்னைக்கு இந்த டிவி சீரியல் ரொம்ப முக்கியமானது. மனிதர்கள் தன்னை எதுவாக நினைக்கிறார்களோ அது சார்ந்த சுகங்களைத்தான் அவர்கள் தன்னை நோக்கி ஈர்க்கிறார்கள். தன்னை எதுவாக நினைக்கிறார்களோ அது சார்ந்தவைகளைத்தான் சுகங்களாகவே கருதுகிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் உங்களுக்கு புரியவே புரியாது, சாமி பகவத்கீதை சொல்கிறாருன்னா உங்களால் வீட்டில் உட்கார முடியாது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள உங்களால் அசைக்க முடியாது. என்ன வேணால் நீங்கள் சொல்லி பார்க்கலாம், அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. நீங்கள் நினைப்பீங்க இது என்னடா, இது சாமி வர்றாரு அஞ்சு நாள் சொல்கிறாரு, யார் வேணா போகலாம் கேட்கலாமே, நாமளும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், இந்த அம்மா டிவியை விட்டு நான் நகர மாட்டேங்குதே, இந்த வீட்டில் இருக்கிற பழைய டிவியை விட்டு நகர மாட்டேங்குது உங்களுக்கு தோணலாம். ஆனால் நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியதுனா தான் எது என்று தன்னை அவர்கள் கருதுகிறார்களோ அது சார்ந்த சுகங்களை மட்டும்தான் அவர்களால் இருக்க முடியும். நீங்கள் உலகத்திலேயே பார்க்கலாம், உங்களுக்கு பசியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் வழியில் இருக்க எல்லா ஹோட்டல் போர்டும் கண்ணில் படும். பசிக்கலைன்னா அதே போர்டு அதே ரோட்ல இருந்து நீங்க அதே ரோட்ல போயிருந்தாலும் அந்த போர்டு கண்ணப்படாது, அதை நோட் பண்ண மாட்டீங்க. பசிக்கும் பொழுதுதான் அது கண்ணப்படும். ஞான தாகம் எடுத்தால் மட்டும்தான் பகவத்கீதை சத்சங்கம்ன்ற போர்டு கூட கண்ணப்படும், இல்லைன்னா கண்ணப்படாது. ஞான தாகம் எடுத்தால்தான் பகவத்கீதைங்கிற சத்சங்கம்ங்கிற போர்டு கூட கண்ணப்படும். ஏன்னா நாம் உடல் அப்படின்னு நினைக்கிறப்போ அது சார்ந்த தேவைகள் மட்டும்தான் நம்முடைய கவனத்தின் முன்னாடி இருக்கும், மீதியெல்லாம் பின்பக்கம் போய் மறைஞ்சிரும். நாம் ஆன்மான்ற உணர்வு மேலெழும் பொழுது அது சார்ந்த தேவைகள் முன்னாடி நிற்கும், மற்றதெல்லாம் பின்னாடி போய் மறைஞ்சிரும். சாமி ரொம்ப அழகாக சொல்கிறது உண்டு, விதர்க்கம்
இந்த குருவோடு ஃபீலிங் கனெக்ஷன். அது எப்போ வரும்னா, வெளியில் பட வேண்டியது எல்லாம் பட்டு வாழ்க்கையினுடைய பாடங்கள் நமக்குள் உரைக்கப்படும் பொழுதுதான் இந்த ஞான குருவை நோக்கிய தேடுதலும் அவரோடு இருக்கின்ற விதர்க்கமும் நமக்குள் உருவாக ஆரம்பிக்கும். அருமையான ஒரு கைவல்ய நவநீதத்தின் பாடல், ஆனவி மனைவி மக்கள் அர்த்த வீடனைக்கண் மூன்றும் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணஞ்சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. ஒரு மான் வேடனுடைய வலையிலே சிக்கிவிடுமானால் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் அந்த வலையிலிருந்து தப்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்த விட்டு அது எவ்வளோ வேகமாக ஓடும். அதே மாதிரி இந்த சம்சார துக்கத்திலே, வாழ்க்கைங்கிற துக்கத்திலே சிக்கி சரியாக வாழத் தெரியாததனால் எடுத்த முடிவுகளினால் ஏற்பட்ட துக்கத்திலே சிக்கி நன்கு உதைபட்ட ஒரு மனிதன் அதிலிருந்து விடுபட்டா எப்படி இந்த மான் மாதிரி ஓடுவானா, ஓடுறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஓடுறவனால மட்டும்தான் ஒரு ஞான சத்குருவை கண்டு விதர்க்கத்தை உணர முடியும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. பலதரம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சாமி பார்த்துருக்கேன். பெரியவர்கள் இந்த மாதிரி சத்சங்களுக்கு வரும்பொழுது அவர்களுடைய இளவயது மகனையோ மகளையோ அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி வரும்பொழுது தான் விழுந்து வணங்கு விழுந்து வணங்குன்னு அந்த இளைஞனை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது முன்னாடியேவாவது அவங்க பேசி அழைச்சிட்டு வந்துருக்கணும், அதை சொல்லி அழைச்சிட்டு வரமாட்டாங்க. இங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னப்பா இப்படி பண்ணுறார்களே அப்படின்னு. ஆனால் என் முன்னாடி தான் ஆர்கியூமெண்ட் நடக்கும். இந்த பெரியவர் சொல்லுவார், பெற்றோர் சொல்லுவாங்க விழுந்து வணங்கு அப்படின்னு. பையன் வந்து அப்படியே மேலும் கிழும் பார்ப்பார். நான் எதுவும் சொல்கிறதில்ல, எதுக்குப்பா இதில் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க, பரவாயில்ல நல்லா இருப்பா அப்படின்னு அமுச்சு விட்டுறது. அவருக்கு அந்த சங்கடமாக இருக்க வேண்டாமேனு. ஆனால் அதே நபர் நான் நல்லா பார்த்துருக்குறேன், ஒரு கல்யாணம் ஆகி 2 வருஷம் அதுக்கப்புறம் வரும்பொழுது அதே நபர், அதே இளைஞன் மிகவும் பணிவோடு பவ்யமாக சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுவார். எப்படித்தான் அந்த 2 வருஷத்தில் பணிவு அடக்கம் எல்லாமே வருதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி சாமி சரி சாமி, வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கையின் சில பாடங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது நமக்குள்ளே சென்று விடுகிறது. பொறுப்பெடுத்து நிற்கும்போது தான் வாழ்க்கையின் பல பாடங்கள் நமக்கு உரைக்கப்படுகிறது. பாடங்கள் நமக்கு உரைக்கப்பட துவங்கிய உடனேயே நாம் வெறும் உடல் அல்ல, வெறும் மனம் அல்ல அப்படிங்கிறத தாண்டின உணர்வு வர ஆரம்பிச்சிருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, துக்கம் வராத வரைக்கும் தான் உடம்பையும் மனசையும் பிடிச்சிருப்பீங்க. நீங்கள் உடம்புன்னு நினைக்கும் போது துக்கம் வந்தால் உடனே ஒடுங்கி மனசாக மாறுவீங்க. நீங்கள் மனம்னு நினைக்கும் பொழுதும் துக்கம் வருமானால் ஒடுங்கி நீங்கள் ஆன்மான்ற உணர்வுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. துக்கம் வர வர உள்ளே ஒடுங்குவது மனித மனத்தின் இயற்கை. அப்போ நீங்கள் எப்போ ஆன்மாங்கிற உணர்வை திரும்ப திரும்ப கொண்டு வர துவங்குகிறீர்களோ அப்போ இயற்கையிலேயே என்ன ஆகும்னா அது சார்ந்த சுகங்களை தேடவும் அது சார்ந்த சுகங்களை நோக்கி ஓடவும் தொங்கிவிடுவீர்கள்.
அது சார்ந்த சுகங்களை தேட துவங்கி விடுவீர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா துக்கம் வரும்பொழுது உங்களுக்குள்ள உங்கள் பர்சனாலிட்டி ஹெவியாக தெரியும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆழமாக உங்களை நோக்கி செல்லுகிறீர்கள். வெளியில் இருப்பது நீங்கள் இல்லைன்ற தெளிவு உங்களுக்குள் வர துவங்குகிறது. முண்டக உபனிஷதம்ன்ற ஒரு உபனிஷத்தில் அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு கதை. ஒரு மரத்தில் உயர்ந்த ஒரு கிளையில் பொன்னிறத்திலே தங்க நிறத்திலே ஒரு பெரிய பறவை அமர்ந்து இருக்கிறது. கீழே ஒரு சாதாரண ஒரு பறவை, சிறிய பறவை, சில நேரத்தில் இனிப்பு பழங்களையும் சில நேரத்தில் கசப்பு பழங்களையும் அந்த மரத்தில் தாவி தாவி சாப்பிடுது. அந்த அந்த பறவை எப்போ கசப்பு பழங்களை சாப்பிடுதோ அப்போ உடனே, ஓ வாழ்க்கையே துக்கமப்பா, மேலே ஒரு பறவை உட்காந்துருக்குவார் பொன்னிறத்தில், எதையும் சாப்பிடாமல் அமைதியாக அந்த பறவை மாதிரி நானும் மாறிடணும் அப்படின்னு நினச்சி அந்த மேலே இருக்கிற பறவையை நோக்கி போகுமா. போகிற வழியிலேயே எங்கேயாவது சாப்பிடும்பொழுது ஒரு ரெண்டு மூணு இனிப்பு பழங்களை சாப்பிட்டுருச்சுன்னா இந்த கசப்பு அனுபவத்தை மறந்துட்டு வாழ்க்கை வாழறதுக்கான கான்ஃபிடென்ஸ் வந்துடுறதுனால திரும்பவும் தாவி தாவி மரங்களில் பழங்களை சாப்பிட்ற வேலையை செஞ்சிடும். அந்த பெரிய பறவையை நோக்கி போகாதான், சாப்பிட்டுட்டே இருக்குமா. திரும்பவும் ஏதாவது ஒரு கசப்பு பழத்தை சாப்பிட்டுருச்சுன்னா, இல்லை இல்லை வாழ்க்கையே துக்கம், பார் அந்த பறவை, நான் திரும்ப அந்த பறவை மாதிரி ஆகணும், திரும்ப அந்த பறவையை நோக்கி ஓட ஆரம்பிக்குமா. போகிற வழியில் அதே மாதிரி திரும்பவும் இனிப்பு பழங்களை சாப்பிட்டு கான்ஃபிடென்ஸ் வந்து பறவையை தேடுறத, பெரிய பறவையை தேடுறதை விட்டுட்டு பழங்களையே சாப்பிட்டுட்டு இருக்குமா. எப்போவாவது ஒரு தரம் ஸ்ட்ராங்காக ரொம்ப ஆழமான கசப்பு பழத்தை சாப்பிட்டுருச்சுன்னா, இல்லை இதுக்கு மேலே பெரிய பறவையை சென்றடைவது வரை வாயையே திறப்பதில்லை அப்படின்ற வைராக்கியத்தோடு அந்த பெரிய பறவையை நோக்கி போக ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்முடைய ஜீவன் முக்த பாதை மலருகின்றது. நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் தவிச்சிட்ருப்போம், தாவிட்டுருப்போம். ஒரு கிளையில் இனிப்பு பழத்தை சாப்பிட்றது, ஒரு கிளையில் கசப்பு பழத்தை சாப்பிட்றது. கசப்பு பழத்தை சாப்பிட்ட உடனே, ஐயோ அந்த பறவை மாதிரி நாமளும் ஆயிடணும், வேக வேகமாக ஓடுறது. ஓடும் பொழுதே வழியில் வேறு ஏதாவது ஒரு இனிப்பு பழத்தை சாப்பிட்டா உடனே தைரியம் வந்துடும். அதனால் அந்த பறவையை நோக்கி தேடுற எண்ணம் மறந்து போயிடும். திரும்பவும் வழியில் கசப்பு பழத்தை சாப்பிடும் பொழுது, இல்லை இல்லை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற உற்சாகம் வரும். திரும்பவும் இனிப்பு பழத்தை சாப்பிட்டா உற்சாகம் போகும். எப்போவாவது ஆழமான கசப்பை உண்டு விட்டால் மட்டும் பறவையை பிடித்தே தீருவது, பெரிய பறவையை பிடித்தே தீருவதுன்னு வேகமாக ஓடுறோம். அந்த ஓடுதல், அந்த ஓட்டம்தான் ஜீவன் முக்த தேடுதல். ஆயிரக்கணக்கான மக்களில் வெகு சிலருக்குத்தான் அந்த தேடுதல் வருகிறது. ஏன்னா உடல்னு நினைக்கும் பொழுது உணர்வின் ஓட்டம் ஒளிந்து கொள்கிறது, உணர்வுன்னு நினைக்கும் பொழுது உடலின் ஓட்டம் ஒளிந்து விடும். தன்னுடைய மூன்று பேரன்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த வயதான பாட்டி சாலையில் அந்த பேரன்கள் படிக்கிற பள்ளியோட தலைமை ஆசிரியர் போகிறத பார்த்துட்டு, பா பேரன்களாக போய் ஒடிஞ்சுக்கோங்கடா, உங்கள் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் போகிறாரு, நீங்கள் வேறு நீங்கள் ஸ்கூல் போகாமல் மட்டம் போட்டிங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னா.
பேரன்கள் சொன்னாங்களாம், பாட்டி பாட்டி நீ முதல்ல போய் ஒளிஞ்சுக்க, ஏன்னா நீ செத்து போயிட்டுன்னு சொல்லி தான் நாங்கள் லீவே எடுத்திருக்கிறோம். பேரன்கள் ஒளிவதா பாட்டி ஒளிந்து கொள்வதான்னு சூழ்நிலை. பாட்டி சொல்றாங்க பேரன்களை ஒளிஞ்சுக்க சொல்லி, பேரன்கள் சொல்றாங்க பாட்டி நீ ஒளிஞ்சுக்கோன்னு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. உடல் சார்ந்த உணர்வுகள் எழும்பொழுது அது ஆன்மா சார்ந்த ஆசைகளை ஒளிய சொல்கிறது. ஆன்மா சார்ந்த உணர்வு எழும்பொழுது அது உடல் சார்ந்த ஆசைகளை ஒளிய சொல்கிறது. ரெண்டு பேருமே யமன் வரும்பொழுது ஒளிஞ்சாகணும். ஒருத்தன் பொய் சொன்னதுக்காக, இன்னொருத்தன் பொய்க்கான காரணமாக இருந்ததற்காக. உடம்பு வந்து யமன் வர்றதுக்குள்ள ஒளிஞ்சாகணும். காரணம் என்னன்னா, தானே எல்லாம் அப்படிங்கிற பொய் சொன்னதற்காக. ஆன்மா யமன் வர்றதுக்குள்ள தன்னை உணர்த்தி உடலுக்கு உணர்த்தி ஆகணும். காரணம் என்னன்னா, உடல் பொய் சொல்வதற்காக, பொய் சொல்லும் பொழுது அமைதியாக இருந்ததற்காக, பொய் சொல்வதற்கு ஒத்துழைத்தமைக்காக. ஒரு விதத்தில் பார்த்தா பொய் சொல்வதற்கு ஒத்துழைப்பதும், பொய் சொல்லும் பொழுது எதுவும் செய்யாமல் இருப்பதும் கூட தவறு தான். நீங்கள் உடல்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ஆன்மா அதை அனுமதிப்பதும் கூட கூடாது. அந்த மாதிரி அந்த ஆன்மா உங்களை அனுமதிக்காமல் உங்களுக்கு குரல் கொடுக்கும் ஆழத்திலிருந்து, அப்பா நீ உடல் அல்ல, நீ அதை தாண்டிய உணர்வு, புரிந்து கொள்ளு, உங்களுக்கு செய்தி அனுப்பு. அந்த செய்தி தான் டிப்ரெஷன். எல்லாமே இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும் பாருங்கள். அதுதான், பணம் இருக்கும், வீடு இருக்கும், உறவுகள் இருக்கும், புகழ் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மொத்த சொத்தும் இருக்கும். ஆனாலும் திடீர்னு பார்த்தா இதெல்லாம் இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும். அது உங்களுடைய உணர்வு உங்களுக்கு அனுப்புகிற செய்தி, உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தி. ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தியை புரிந்து கொண்டு தேடத் துவங்குவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.